வணக்கம் தமிழ் சொந்தங்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது இயற்கை விவசாயம் மற்றும் அதன் தேவையும், ஆர்கானிக் ஃபார்மிங் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். நாம் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்வரை இயற்கை விவசாயம் தான் மேற்கொண்டு வந்தோம். அதன் பின் உணவு தேவையை நிவர்த்தி செய்வதற்காக வீரியரக விதைகள் மற்றும் எண்ணற்ற பூச்சிக்கொல்லிகளை தெளித்து நம் மண்ணையும் நம்மையும் நோயாளியாக்கிவிட்டோம் என்று கூறலாம். ஏனென்றால் அதில் இருக்கும் அமிலத்தன்மையும் அதேபோல் மண்ணில் இருக்கும் மண்புழுக்களும் இந்த அமிலத்தன்மையால் அழிந்துவிடும். அதனால் இதை புரிந்து கொண்டு இயற்கை விவசாயத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சிலவற்றை பற்றி பார்ப்போம். இயற்கை விவசாயம் மேற்கொள்ளும் முன் வேளாண் துறையினர் மூலம் இயற்கை விவசாயம் கற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. ஏனென்றால் இதற்கு சான்று மிகவும் முக்கியம். இயற்கை அங்காடிகளின் மூலம் எளிதாக விற்பனை செய்துவிடலாம். அந்த சான்றிதழை வைத்து அதே போல் ஏற்றுமதியும் செய்யலாம். உலக நாடுகளுக்கு இயற்கை விவசாயத்தின் மூலம் விளைந்த பொருட்களுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி வாய்ப்பு இருக்கிறது. இதை சிக்கிம் மாநில மக்கள் நன்கு உபயோகித்துக் கொண்டு இருக்கின்றனர். அதனால் இதை நாமும் உபயோகிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் பூத்தி விரட்டி என்பது மிகவும் முக்கியம். பூத்தி விரட்டியை இயற்கையான பூத்தி விரட்டிகளை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக பந்தகாவியா நுண்ணுயிர்களை பெருக்கக்கூடியது. அதே போல் இந்தி பூண்டு கரைசல் மற்றும் ஐந்திலை கரைசல் போன்றவை பூத்தி ரகங்களை தடுக்கக்கூடியது. நாட்டு விதைகளை பயன்படுத்த வேண்டும். இதை அனைத்தையும் கடைபிடித்தால் நீரின் தேவையும் குறையும். ஏனென்றால் இப்போது நமது தமிழ்நாட்டின் நீர் பற்றாக்குறை மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இயற்கை விவசாயம் மேற்கொண்டு நீரையும் நிலத்தையும் காப்போம். இந்த காணொலி பிடித்திருந்த விருப்பம் தெரிவிங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்த கருத்து பற்றிய சந்தேகத்தை எழுதுங்க. உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. வேளாண் செய்திகள் தொடரும். நன்றி.